நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க பி எம் கிஷான் விவசாயிகளுக்கு விதிமுறைகளை வந்து தளர்வு செஞ்சிருக்கிறது மத்திய அரசு இனி இந்த விவசாயிகளுக்கும் ரூபாய் இரண்டாயிரம் கிடைக்கும்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க என்ன மாதிரியான மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்காங்க மேலும் யாருக்கெல்லாம் கிடைக்க போகிறது என்ன மாதிரியான தளர்வுகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் வீடியோவை பார்த்துட்டு மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து உடனடியாக ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பிரதான் மந்திரி கிசான் சமநிதி யோஜனா திட்டம் மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கான திட்டம் இது இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது ஒரு காலத்திற்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் என மூன்று தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் பிஎம் எம் கிசான் திட்டத்தில் இதுவரை மொத்த பத்து தவணைகள் வழங்கப்பட்டுவிட்டன பதினோராவது தவணை பணம் இன்னும் சில நாட்களிலோ அல்லது வாரங்களிலோ வர இருக்கிறது இதற்காக பதிவு செய்த விவசாயிகள் அனைவரும் காத்து கிடக்கின்றனர் இந்த திட்டத்தின் கீழ் சுமார் பதினாறாயிரம் கோடி விவசாயிகள் இதுவரை பதிவு செய்திருக்கின்றனர் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பதிவு செய்த அனைவருக்குமே நிதியுதவி கிடைத்துவிடாது இதில் சில விதிமுறைகள் உள்ளன குறிப்பாக கேஒய்சி சரிபார்ப்பு கட்டாயம் விவசாயிகளின் ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் சரிபார்ப்பு சார்ந்த விதிமுறைகள் இதுவரை முடிக்காமல் உள்ள விவசாயிகளுக்கு உதவி வராது என மத்திய அரசு ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது விவசாயிகளுக்கான முக்கிய அப்டேட் இந்த வேலையை நிறைய விவசாயிகள் முடிக்காமல் இருக்கின்றனர் அவர்களுக்கு பணம் வராமா வராதா என்கின்ற கவலை இருந்து வருகிறது இந்த நிலையில் முக்கியமான விதிமுறைகளை தற்காலிகமாக நீக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது எனவே விவசாயிகள் குறித்து இது குறித்து பயப்பட தேவையில்லை என கேஒயசி சரிபார்ப்பு வேலையை முடிக்காவிட்டாலும் பதினோராவது தவணை கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கேஒய்சி வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பரு உங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் சரிவர இருந்தால் தான் உங்களுக்கு பதினோராவது தவணை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தற்காலிகமாக இதற்கான அப்டேட்டை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க பதினோராவது தவணை வாங்குறதுக்கு இதற்கு கேஒய்சியை வந்து இன்னும் குறிப்பிட்ட காலத்திற்கு நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அடுத்ததுக்குள்ளார வெரிஃபிகேஷன் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் இப்போதைக்கு யாராவது கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு பதினோராவது தவணை கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதில் ஒரு சில பேரை வந்து இப்போதைக்கு நீக்கியிருக்காங்க போலி பயனாளர்கள் பட்டியலை வந்து நீக்கியிருக்காங்க அதற்கான அப்டேட்டை வந்து கீழே உள்ள லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலயமா போய் பார்த்து உங்களுக்கு பதினோராவது தவணை வருமா வராதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதில் போலி பயனாளர்கள் பட்டியலை மட்டும் நீக்கியிருக்காங்க இன்னும் ஓரிரு நாட்களிலோ அல்லது ஓரிரு வாரங்களிலோ இதற்கான தொகை வந்து வரும் அப்படிங்கிறது மத்திய அரசு சார்பிலேருந்து சொல்லியிருக்காங்க அது வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கான தகவல்களை வந்து தெரிவிக்கிறேன் அதுவரை நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்